கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவத்துவத்தின் இரண்டாம் நபரான நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக விதங்களில் செயல்பட்டு பலவித பொறுப்புகளை ஏற்று நமக்கு இரட்சிப்பை அருளவும், அவரை போல் நம்மை மாற்றவும், பிதாவுடன் நம்மை ஒப்புரவாக்கவும் இன்றும் போராடி கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன் போடப்பட்ட மீட்பின் திட்டத்தின் அடிப்படையில் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். இன்று இயேசு கிறிஸ்து என்ன விதமான விசேஷித்த ஊழியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதையே இப்பொழுதும் தியானிக்கப் போகிறோம். தேவனாக இருந்து தேவகுமாரனாக தன் பணியை துவங்கியவர், மிகாவேலாக கர்த்தருடைய தூதரானவராக, மனுஷகுமாரனாக, தேவாட்டு குட்டியாக, மீட்பராக, மரணத்தையும் பாவத்தையும் சாத்தானையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த வெற்றி வீரனாக, முதற்பலனாக, பழுதற்ற பலியாக, பிதாவிற்கு முன் தன்னை படைக்க பரமேறி சென்றவர் பின் என்ன செய்தார்? கிபி 31 கிறிஸ்து பரமேறி சென்றார். ஆனால் மீட்பின் திட்டத்தில் அவருடைய பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. பழுதற்ற பலியாக தன்னை ஒப்படைத்து நமது மத்தியஸ்தராக, வழக்கறிஞராக, நமக்காக பரிந்து பேசுகிறவராக, மகா பிரதான ஆசாரியராக மாபெரும் பொறுப்பை ஏற்றார். இன்று இயேசு பரலோகத்தில் இரண்டு விதமான ஊழியங்களை நம் ஒவ்வொருவருக்காகவும் செய்து கொண்டு வருகிறார். பிதாவுக்கும் பாவிகளான நமக்கும் இடையே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்ய அவர் நமது மத்தியஸ்தராக செயல்படுகிறார். கிரேக்க பாஷையில் மத்தியஸ்தர் என்ற வார்த்தைக்கு பாராக்ளிட்டோஸ், அதாவது லீகல் அட்வைசர் ஆர் அட்வொகேட், சட்டப்பூர்வமான வழக்கறிஞராக, நமது சார்பில் பிதாவிடம் பரிந்து பேசக்கூடிய ஒருவராக கிறிஸ்து நிற்கிறார். இவர் அன்றாட பலிகளை செலுத்துகிற ஆசாரிய ஊழியத்தையும், அதாவது பிரகாரம் மற்றும் பரிசுத்த ஸ்தல ஊழியத்தையும், வருடத்திற்கு ஒருமுறை செய்யப்படுகிற நியாய தீர்ப்பு நாளின் ஊழியத்தையும் மகாபிரதான ஆசாரியராக இருந்து செய்து வருகிறார். சரி, கிபி 31 பரமேறியவர் மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை எப்பொழுது துவங்கினார்? மல்கியா 3:1, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே யாரை உடன்படிக்கையின் தூதன் என்று வேதம் கூறுகிறது? தானியேல் 9:27, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் என்று கிறிஸ்துவை குறித்தே கூறுகிறது. தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் என்றால் என்ன அர்த்தம்? தானியேல் 7:13-21 படிப்போம். இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து, அதாவது பிதா இருக்கும் இடம் மட்டும் வந்தார் என்று வேதம் கூறுகிறது. பிதா எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில். பரலோகத்தில் மெய்யான கூடாரம் உள்ளதா? ஆம், உள்ளது. பிதா இருக்கக்கூடிய இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படியானால் நமது மகாபிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து பிதா இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பூமியில் 7 மாதம் 10 தேதி செய்யப்பட்ட நியாய தீர்ப்பின் வேலையை பரலோகத்திலும் துவங்கிவிட்டார் என்றல்லவா வேதம் இத்தனை தெளிவாக கூறுகிறது? என கண்பானவர்களே, தேவனை அறியாதவர்களுக்கு அவர் அன்றாட ஊழியத்தை செய்து கிருபையின் காலத்தை ஊட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவனை நன்றாக அறிந்தவர்கள் மகா பரிசுத்த ஸ்தல ஊழியம் அக்டோபர் 22, 1844 துவங்கிவிட்டது என்பதை அறிவோமாக. கிறிஸ்து இன்னமும் பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். நாம் மரிக்கும் வரை நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருப்பார் என்று இரட்சிப்பை இழந்தவர்களாக இறுதியில் நிற்காமல், இவ்விரு ஊழியங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன, நான் எந்த ஊழியத்தில் தேவனுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று சிந்திப்பதே சாலச்சிறந்ததாகும். கிறிஸ்து முடிவு பரியந்தம் நமது வழக்கறிஞராக இருப்பார். பிதாவிடம் கிருபையை அளவில்லாமல் வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார். நாமும் அன்றாடம் பாவம் செய்துவிட்டு பலி செலுத்தலாம், அதாவது பாவ மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்ற மனக்கணக்கு நம்மை பாதாளத்தில் தள்ளிவிடும். இயேசு தனது பிரகார ஊழியத்தை பூமியிலேயே முடித்து விட்டாரே, அதே போல நமது மத்தியஸ்தராக, வழக்கறிஞராக, பரிந்து பேசுபவராக, மகா பிரதான ஆசாரியராக இந்த ஊழியத்தையும் அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமல்லவா? மீட்பின் திட்டத்தில் அடுத்த கட்ட வேலைக்கு அவர் செல்ல வேண்டும். மீட்பின் திட்டத்தை முழுமையாக முடிக்க வேண்டும். ஏனெனில் அவரே நமது நியாயாதிபதியும் ராஜாதி ராஜாவுமாக மீண்டும் இவ்வுலகத்திற்கு வர வேண்டும் என்பதே முன் குறிக்கப்பட்ட திட்டமாகும். இன்று இப்பொழுது நம் நிலை என்ன? சிந்திப்போம், செயல்படுவோம். மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தில் கிறிஸ்துவுடன் ஒத்துழைப்போம். ஆமென்.